एक्सरसाइज 5A ல क्वेश्चन நம்பர் 5 பார்க்கலாம் அடுத்து क्वेश्चन பாருங்க ஏ பி அப்படிங்கற ரெண்டு क्वेश्चन பார்க்கலாம் கன்வர்ட் இன்டு பவர் நோட்டேஷன் ஏ क्वेश्चन 1/27 क्वेश्चन என்ன அப்படினா இங்க இருக்குற 1/27 அப்படிங்கற நம்பர பவர் நோட்டேஷன்ல இருக்கு பவர் நோட்டேஷன் அப்படி சொல்லி பார்த்தா அப்படினா பேஸ் இருக்கும் மேல பவர் இருக்கும் இங்க வர வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணி எழுதணும் அப்படினா பவர்ல வர மாதிரி எழுதணும் இதா வந்து என்ன பண்ணனும் அதாவது பவர் நோட்டேஷன் அப்படி சொல்லி இப்ப இதல பாருங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படிங்கற ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு ஏ நியூமரேட்டர் 1 இருக்கு டினாமினேட்டர் 27 அப்படி சொல்லி இருக்கு இப்ப ரெண்டுமே நம்ம பவர்ல இருக்கும் பவர்ல எழுதணும் அப்படி சொல்லி பார்த்தோம்னா ரெண்டுமே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுதுமே பாக்கணும் ரெண்டுதுமே ஒரே பவர் தான் இருக்கு நியூமரேட்டர் ஒரு பவர் டினாமினேட்டர் ஒரு பவர் நம்மால எழுத முடியாது அதேதான் ரெண்டுதுமே ஒரே பவர் ஆற மாதிரி நம்ம எழுத போறோம் அது எப்படி எழுதுறது அப்படிங்கறத நாம பாப்போம் சொல்யூஷன் 1 இருக்கு 1 நம்ம பவர்ல எழுதணும் அப்படினா 1 பவர் சொல்லி எவ்வளவுனா எழுதலாம் 1 பவர் 10 னாலும் அதே ஆன்சர் தான் வருது 1 பவர் 5 னாலும் அதே ஆன்சர் தான் வரும் சோ 1 பவர் என்ன எழுதாலும் அதே ஆன்சர் தான் வருது அதனால 1 அப்படிங்கறத நாம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க 27 அப்படிங்க சோ அந்த 27 நம்ம பவர்ல எழுதணும் पावर ना ना मैंने सुना अभी ना पे एग्जांपल के टू स्क्वायर अभी ने दिया ना चीज़ टू स्क्वायर ना इन्हें मीनिंग अभी ना टू अभी के बेस इधर पावर इधर बेस है टू टाइम्स है ले आ टू एट टू टू अभी ना पे ये मारी इनके ना मेरे बोले 27 है और नंबर है इधर ना पावर है इधर आरे अभी ना मेरे ना आपने सुनी पता भी ना मेज या द एलसीएम एड पोलिया एलसीएम और बोले சின்ன நம்பர்ஸ்ல இருந்து நம்ம பார்த்துருவோம் சின்ன நம்பர் சேர்த்துட்டு அதுல இருந்து பாப்போம் இங்க நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த 27 க்கு எந்த நம்பர்ஸ்லாம் எடுக்கும்போது ஒரே மாதிரியான நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கறோம் எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ண முடியும் அது எந்த நம்பர்லாம் ஒரே மாதிரி வருது அப்படிங்கறத பார்க்கறோம் 27 இருக்கு 2 டேபிளால இத டிவைட் பண்ண முடியாது 3 டேபிளால டிவைட் பண்ணலாம் 3 டேபிளால டிவைட் பண்ணீங்க அப்படினா 27 ல 3 அப்படிங்கிறது 9 டைம்ஸ் 9 3 = 27 9 ने दिला मारे 3 टेबल यूज करेंगे 9 अभी के 3 टाइम्स है ना 3 3 सर 9 3 अभी ने दिला नेक्स्ट 3 टेबल लेते हैं अभी ना 1 टाइम ना इन गेट का नंबर ये लामे ऐना पढ़े रखा अभी ना वरे मार यार नंबर वरना ये लेते हैं ना मारे यार नंबर वरना ये लेता है नंबर ला पावर ले सरिगा अनाले ये वरे मार यार नंबर सर मारी हमें लेते हैं 3 × 3 × 3 மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்க அப்படினா 27 அப்படிங்கிறது கிடைக்கும் சோ இத வச்சு நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா 1/27 ஈக்குவல் டு இத என்ன எழுத போறோம் சொல்லி பாத்தீங்கனா இங்க 1 இருக்கு சோ இங்க 1 அப்படியே எழுதலாம் பை இங்க 27 இருக்கு 27 3 × 3 × 3 அப்படி சொல்லி எவ்வளவு டைம்ஸ் எழுதணும் அப்படினா 3 டைம்ஸ் எழுதணும் 3 × 3 அப்படிங்கிறது இப்போ இங்க மேல நியூமரேட்டர்ல மட்டும் 1 டைம் எழுதணும் அப்படினா இதுக்கு எழுதணும் நமக்கு ஈக்குவலா இருக்கு இல்ல பவர் சேமா வருது அப்படினு சொல்லி சொல்ல முடியாது அதனால இந்த 1 அப்படிங்கறத நம்ம 3 டைம்ஸ் எழுதலாம் 3 டைம்ஸ் எழுதினா அதே ஆன்சர் தான் வரும் இங்க 1 × 1 × 1 அப்படிங்கறது 1 தான் ஆன்சர் வரும் சோ 1 × 1 × 1 எழுதணும் பை 27 3 × 3 × 3 அப்படிங்கிறது இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க 1 1 நல்லா மல்டிப்ளை பண்ணா 1 தான் ஆன்சர் வருது இது 27 அப்படிங்க கிடைக்குது இது எப்படி எழுதணும் அப்படினா 1/3 × 1/3 × 1/3 இது சோ இத எல்லாம் நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா நியூமரேட்டர்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணதால 1 × 1 × 1 னு எழுதணும் டினாமினேட்டர்ஸ் மல்டிப்ளை பண்ணதால 3 × 3 × 3 அப்படிங்க இது இதுல இருந்து 1/3 × 1/3 × 1/3 1/3 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு பாருங்க 1 2 3 சோ 3 டைம்ஸ் இருக்குதுனால 1/3 ஹோல் பவர் 3 அப்படிங்கிறது 3 டைம்ஸ் இருக்குல அதனால 3 அப்படிங்கிறது எழுதணும் இதுதான் வந்து இதோட பவர் நோட்டேஷன் டைரக்ட் ஆன்சர் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தால இந்த ஆன்சர் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் B was simple. -1/64.
solution. Procedure follow பண்ணுமோ அதே procedure தான் இங்க follow பண்ணுறோம். Numerator -1 இருக்கு, denominator 64 இருக்கு. So 1 என்ன இருக்கு? 1 எவ்வளவு மல்டிப்ளை பண்ணாலும் 1 அப்படிங்கறத கிடைக்கும். இந்த 64 இருக்கு இல்லையா? 64-அ பவர் நோட்டேஷன்ல நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இது எப்படி மாத்தலாம் அப்படினா 64 அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் 4 டேபிளால டிவைட் பண்ணலாம். 4 டேபிளால டிவைட் பண்ணனும் அப்படினா 6ல 1 டைம் இருக்கும், 1 into 4 4. So 1 டைம் பேலன்ஸ் 2 இருக்கும், 24 ஆயிடும். 4 இருக்கனால பக்கத்துல 4 இருக்கனால 24 எடுக்கலாம். 24ல எவ்வளவு 4 இருக்கும் பாருங்க. 24ல 6 டைம்ஸ் இருக்கும். 6 4s are 24. So 6 எடுக்கலாம். Next 4 டேபிள் எடுக்கலாம். 4 4s are 16. 4 மறுபடியும் 4 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 1 டைம்ஸ் அப்படிங்கிறது. So 4 into 4 into 4 அப்படிங்கிறது 64 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 64 4 cube அப்படின்னு சொல்லி இருக்கு. So இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா minus 1 by 64 equal to இங்க எழுதுன மாதிரி எழுதலாம். 1 into 1 into 1 அப்படின்னு சொல்லி எழுதணும், எல்லாமே பிளஸ்லயே இருந்துச்சு. இங்க மைனஸ் இருக்கு. So minus இருக்கு அப்படின்னா இங்க 3 டைம்ஸ் வந்துருக்கு 4. சோ நம்மளும் இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 ங்கறத 3 டைம்ஸ் எழுதிக்கிறோம். மைனஸ் 1 இன்டு மைனஸ் 1 இன்டு மைனஸ் 1 பை 64 என்ன எழுதலாம்? 4 இன்டு 4 இன்டு 4. சோ 3 டைம்ஸ் எழுதலாம். இதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபிராக்ஷனா மாத்திக்கலாம். மைனஸ் 1 பை 4 into minus 1 by 4 into minus 1 by 4. So minus 1 by 4 அப்படிங்கிறது எவ்வளவு டைம்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. மைனஸ் 1 பை 4 அப்படிங்கிறது 3 டைம்ஸ் இருக்கு. So answer is minus 1 by 4 whole cube. That is our answer.